வணக்கம், வெல்கம் டு பிரேமி கிராஃப்ட் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேப் பேஸ்கட்டில் ஃபஸ்ட்டு சைஸு, இதில் ஒரு செட்டுக்கு 6 சைஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு சைஸ் 1 நம்பர் பேஸ்கட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு டியூட்டோரியல் பார்க்கலாம். இது வந்து 3/4 இன்ச் டேப்பு. இதை வந்து நம்ம ஈவனாக பாருங்கள், அந்த 3/4 இன்ச் டேப்பை 3 பீஸாக ஈவனாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு வரிசையாக அடுக்கியிருக்கேன். இந்த மாதிரி 3 பீஸ் வச்சு போட்டாதான் பேஸ் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இது வந்து 1/4 நம்பர் பேஸ்கட்டு. இதோடைய சைஸுக்கு சும்மா, இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாதுங்க, சும்மா சின்ன பேஸ்கட்டை நான் கொஞ்சமாக மடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த 3 டேப்பையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். இந்த டேப்புக்கும் மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது, நம்ம எவ்வளோ வேணாலும் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு 5 அடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3/4 இன்ச் டேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஸ்கேலில் 5 அடி எடுத்து அதை வந்து ஈவனாக 3 கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அந்த 3 ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம வெளியில் பின்னுற கூட பின்னுற வயர் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஆஷ் கலரில் எடுத்துக்கிறேன். அதுவும் அதுக்கும் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கிடையாது, நமக்கு ஒயர் முடிஞ்சிருச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆஷ் கலர் ஒயரும் வந்து நான் ஒரு கை விட்டு நம்ம இழுக்கிறதுக்கு ரொம்ப லென்த்தாக எடுத்தோம்னா விட்டு விட்டு இழுக்கும் பொழுது கை வடிக்கும், அதனால் ஒரு 5 அடிக்கு எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டெல்லாம் ஒரு 5 அடிக்கு எடுத்திருக்கேன். 1 இன்ச் விட்டுருக்கேன், சரிங்களா? 1 இன்ச் பாருங்கள், 1 இன்ச் கையில் மேலே விட்டுட்டு இந்த 2 மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 3 நமக்கு 6 லேயர் கிடைக்கும். 6 லேயரில் சென்டரில் மடக்கின லேயர் இருக்குல்ல, 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, அந்த சென்டரில் 1 இன்ச் ஒயர் மேலே விட்டுட்டு கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ 6 லேயரையும் ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டு 3 லேயரை பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 3 லேயர் இருக்குல்ல, அதை பிரிச்சுருங்க. பாருங்கள், நான் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. 6 லேயரும் ஒட்டுக்காக சுற்றிருக்கேன். சுற்றிட்டு 3 லேயரை தனியாக பிரிச்சிட்டேன். பிரித்து அதை ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 லேயரையும் ஒட்டுக்காக ஒரு சுற்று சுற்றிட்டு 3 லேயரை ஒரு சுற்று சுற்றி சென்ட்ரலில் நமக்கு ஒரு ஹோல் கிடைக்கும். அந்த ஹோலுக்குள்ளே ஒயரை விட்டு எடுத்து இந்த பக்கம் 3 லேயர், இந்த பக்கம் 3 லேயர் விட்டுட்டு நடுவில் அப்படியே அந்த ஒயரை மடித்து விடுங்க. பாருங்கள் நான் எப்படி மடித்து விடுறேன்னு பாருங்கள், நல்லா பக்கத்தில் தான் காட்டுறேன், மடித்து விடுங்க. இப்போ ஒரு பூ போட்டாச்சு, இதுதான் ஒரு முடிச்சு. ஒரு பூவுன்னு சொல்லலாம், ஒரு முடிச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது 3 லேயருக்கு மட்டும் ஒரு சுற்று சுற்றுங்க. அடுத்தது 6 லேயர் டேப்பு, 6 லேயரையும் ஒரு சுற்று சுற்றுங்க. அடுத்தது 3 லேயருக்கு ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றி முடித்தோடனே அடியில் ஒரு ஹோல் கிடைக்கும் நமக்கு, அதுக்குள்ளே உள்ளே விட்டு ஒயரை வெளியில் இடுங்க. வெளியில் ஒயரை எடுத்துட்டு இப்போது இந்த 2 நடுவில் இந்த இதை வந்து சென்ட்ரலில் போட்டுருங்க. இப்போ 2 முடித்து போட்டாச்சு. அடுத்தது 3 லேயருக்கு ஒரு சுற்று, அப்புறம் 6 லேயருக்கு ஒரு சுற்று, மறுபடியும் ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு ஒரு சுற்று. இப்போ ஒரு ஹோல் கிடைக்கும், அந்த அடி வழியாக ஒயரை விட்டு ஆள்காட்டி வரல பாருங்கள், 2-3 லேயர், இந்த பக்கம் 3 லேயர், அந்த பக்கம் 3 லேயர், நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சென்ட்ரலில் ஆள்காட்டி வரலை வச்சிட்ருக்கேன். ஆள்காட்டி விரல், வலது கை ஆள்காட்டி வரலை வச்சு தான் இந்த பேஸ்கட்டோட நாட்டை டைட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 3 முடிச்சு போட்டாச்சு, இப்போ 4th முடிச்சு. ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு ஒரு சுற்று, அடுத்து 6 லேயருக்கு ஒரு சுற்று. பாருங்கள், ஆள்காட்டி வரலை நடுவில் வச்சுருக்கேன். அடுத்து 3 லேயருக்கு ஒரு சுற்று. இப்போ ஒயரை மடித்து அடியில் இருக்க ஹோல் வழியாக விட்டு ரெண்டு மூணு லேயருக்கும் நடுவில் ஒயரை மேலே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த 4 முடித்து போட்டாச்சு, இப்போ 5th முடித்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு 3 லேயருக்கு ஒரு சுற்று, அடுத்தது 6 லேயருக்கு ஒரு சுற்று, மறுபடியும் ஒரு 3 லேயருக்கு ஒரு சுற்று சுற்றிட்டு அடி வழியாக ஒயரை உள்ளே விட்டு எடுத்து மேலே அந்த 2-3 லேயரையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கார்னர் டேர்ன் பண்ணுறோம், சரிங்களா? இப்போது கார்னர் டேர்ன் பண்ணும்போது நம்ம 6 லேயரையும் நல்ல டைட்டாக வளைச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒயரை அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுக்கணும்.
இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி இப்போ ரெண்டாவது வரிசை போட போகிறோம். ரெண்டாவது வரிசை போடும் பொழுது முதல் வரிசையோட தொடர்ச்சியோடைய கோர்த்து கோர்த்து தான் இந்த பேஸ்கட்டை வந்து நம்ம பின்னணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ இப்போ வந்து ஆறு லேயருக்கும் உள்ளே விடணும் இல்லை, ஆறு லேயரையும் சேர்த்து போடுறதுக்கு அந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு லைனோடைய நடுவில் ஹோல் தெரியுதில்ல, அதில் விட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது மூணு லேயருக்கு மட்டும் ஒரு சுற்று சுற்றிட்டு அந்த சென்ட்ரலில் அந்த பக்கத்து ஒயரை விட்டு வெளியில் எடுத்து ரெண்டு லேயருக்கும் நடுவில் இப்படி கொண்டுட்டு வரணும். அடுத்தது ஃபஸ்ட்டு மூணு லேயருக்கு, அடுத்தது அந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம லைன் முடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ஹோல்குள்ளே விட்டுறணும். இது வந்து ஒரு லைனோட ஒரு லைன் தொடர்ச்சியாக தான் கோர்த்து கோர்த்து பின்ன முடியும் இந்த பேஸ்கட்டு. இப்போ போட்டுட்டு இப்போ அடியில் ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு மூணு லேயருக்கு ஒரு சுற்று சுற்றணும், அடுத்தது ஆறு லேயருக்கு ஒரு சுற்று. ஆறு லேயர் மீன்ஸு முன்னாடி பண்ணியிருக்கிற அந்த முடிச்சு பாருங்கள் ஓட்டை இருக்குது, அதில் தான் நான் சொல்கிறேன் பின்னிக்கணும். அடியில் இருக்க ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் தொடர்ந்து இந்த பேஸ்கட்டை பின்னிட்டு வரணும். இது ஃபுல்லாகவே நான் டியூட்டோரியலாக போடுறேன், ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு பேஸ்கட் முடிகிற வரைக்கும் நான் பார்ட் பார்ட்டாக போடுறேன். நீங்கள் இந்த பேஸ்கட்டை கற்றுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும், நீங்கள் டியூட்டோரியலை முழுமையாக பார்க்கலாம். இந்த டியூட்டோரியல் நான் பார்ட்டு பார்ட்டாக பார்ட் 1 பார்ட்டு 2 எத்தனை பார்ட்டு வருதோ அத்தனை பார்ட்டுக்கு போடுறேன். இப்போ இந்த ஆள்காட்டி வரலை ஏன் நம்ம இந்த சென்டரில் வைக்கிறோன்னா, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கணும். அப்படி கிடைச்சா தான் இந்த பேஸ்கட் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரலை வச்சு தான் இந்த பேஸ்கட்டை டைட் பண்ண முடியும், அந்த முடித்த ஒன்று ஒன்றா நெருக்கிட்டு போக முடியும். அதனால தான் ஆள்காட்டி விரலை வச்சு தான் இது வந்து பின்றோம். நம்ம க்ரோஷா பேக்கில் எப்படி வலது கையில் இருக்க ஆள்காட்டி விரலில் ஒயரை சுற்றிக்கிட்டு பின்னுவோமோ அது மாதிரி இதில் வந்து நம்ம ஆள்காட்டி விரலை வந்து ரெண்டு லேயரை வந்து டைட் பண்ணுறதுக்கு தான் இதில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போது இது வந்து இப்போ முடிஞ்சிச்சு, ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம். மூணாவது லைன் போடணும், கார்னர் டேர்ன் பண்ணணும். இப்போ இந்த ஒரு இன்ச்சு ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதை வந்து இப்போ நம்ம உள்ளே விட்டு சொருவிக்கலாம். ஒரு நாலு ஒயருக்கு அல்லது அஞ்சு ஒயருக்கு உள்ளே விட்டு நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா இது வந்து டைட் ஆகிக்கும். பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சு. அந்த ஒயரை உள்ளே வச்சு கூட நம்ம பின்னிக்கலாம். இப்போ ரெண்டு லைன் முடித்தாச்சு, ரெண்டு லைன் முடித்து கார்னர் டேர்ன் பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பின்னிட்டே வர வேண்டிதாங்க. இந்த பேஸ்கட்டில் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணும் பொழுது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அந்த டைட்டை வந்து நல்லா கொஞ்சம் இழுத்து பின்னணும் கார்னர் டேர்ன் பண்ணும் பொழுது. அப்படி லூஸ் விட்டுட்டோன்னா பேஸ்கட்டில் கேப் அதிகமாக தெரியும். அதனால் கார்னர் டேர்ன் பண்ணும்போது நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுத்து போடணும். இப்போ மூணாவது லைனு ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெண்டாவது லைன் கார்னர் டேர்ன் பண்ணிட்டேன், மூணாவது லைன் ஒரு லைனுக்கும் ஒரு லைனுக்கும் ஜாயின் பண்ணி தான் இந்த பேஸ்கட் வரும். இது ஏன் கிளாஸ் ஒயரில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற காரணத்தையும் நான் சொல்கிறேன். இது வந்து கிளாஸ் ஒயர்னால் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒயரும் ஷைனிங்காக இருக்கும். எப்படி நம்ம போட்டு வளைச்சாலும் கிளாஸ் ஒயர் வளையும். இந்த ஹோல் குள்ளையெல்லாம் விட்டு விட்டு இழுக்கும் பொழுது நமக்கு கட் ஆகாது கிளாஸ் ஒயரு. அப்புறம் அந்த கிளாஸ் ஒயர் மேலே கிராச்சஸ் விழாது. இதே நீங்கள் வந்து டீலக்ஸ் ஒயரில் இந்த கூடையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே விட்டு இழுக்கும் பொழுது நமக்கு ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஒயர் மேலே அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கிராச்சஸ் மாதிரி விழும் டீலக்ஸ் ஒயர் மேலே, ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால. அப்போ பேஸ்கட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே கிராச்சஸ் கிராச்சஸாக இருக்கும். பேஸ்கட் வந்து பழைய பேஸ்கட் மாதிரி தெரியும் உங்களுக்கு, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த பேஸ்கட் வந்து கிளாஸ் ஒயரில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பின்னிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த வீடியோவில் இவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ இதிலேருந்தே நான் போடுறேன்.
தேவைப்படுற வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த பேஸ்கட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணி இதை கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்